ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ துலா ராசிக்கு இருபது இருபத்தஞ்சி புத்தாண்டு ராசி பலன் ராஜ வாழ்க்கை உறுதி யோக காலமாக இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும் ஏன்னா சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சின்னு அனைத்து கிரகங்களின் பயிற்சி நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க காத்துட்ருக்கோம் பேர் புகழ் கெளரவம் செல்வாக்கு சொல்வாக்கு பொருளாதார ரீதியில் நல்ல உயர்ந்த நிலையை அடையிறது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் தேவைகள் பூர்த்தியாவது நீண்ட நாள் கனவு லட்சியம் நிறைவேறுவது தேவைகள் அபிலாசைகள் பூர்த்தி ஆவது நீண்ட நாள் இலக்கை அடைவது சில விஷயங்கள் நின்று போயிட்டுருக்கோம் பட் இப்போ அதை ரீ ஒர்க் பண்ணி அதில் நல்ல பலன் பெறுவதுன்னு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு யோகா காலம் அப்படின்னா எல்லா விதமான நன்மைகளும் இந்த காலகட்டம் உண்டு பொருளாதார ரீதியில் பணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல உயர்வு காணக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயமாக இந்த துளாராசிக்கு இருக்குது அதாவது கடந்த காலகட்டம் வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க பட் இந்த காலகட்டம் வருமானம் உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க நல்ல பேர் புகழ் செல்வாக்கு இருக்கும் குடும்பத்தின் ஒத்துழைப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது ஒரு விதத்தில் கௌரவ பதவிகள் உண்டு வருமானம் இருக்கும் உங்களுடைய இயல்பு குணமே வந்து எப்போவுமே எல்லா விஷயத்தையுமே வந்து தலைமை தாங்கக்கூடியது எந்த ஒரு விஷயத்துலையுமே நியாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஒருத்தர் கஷ்டத்தை பார்த்துட்டு உங்களால் சுமார் இருக்க முடியாது நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய நல்ல மனதுக்கு சொந்தக்காரங்க தான் நீங்கள் உங்களுடைய புதுவிதமான முயற்சி நண்பர்கள் இளைய சகோதரம் தூர பயணங்கள் முயற்சி தைரியமாக செயல்படுறது துணிச்சல் மிக்க நபராக இருக்கக்கூடியது வெற்றி பெறுவது புகழ் பெறுவதுன்னு எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி வாகனம் அமைவது வீடு அமைவது வீடு மாறுறது அதாவது செகண்டரி விஷயங்கள் அதாவது ஒருத்தவங்க யூஸ் பண்ண விஷயத்தை ரெண்டாவதாக வாங்கி அதை ரீஒர்க் பண்ணி நல்லா வளர்ச்சி பெறுவது மாணவ மனைவியில் பொறுத்தளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் பயணம் மேற்கொள்கிறது சுகமேன்மை நல்லாயிருக்கும் ஒரு விதத்தில் இந்த ஆண்டு மையப்பகுதிக்கு பிறகு தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தாய்வழி உறவினர்கள் உங்களுக்கான சரணையாக இருப்பாங்க தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கும் சுகமேன்மை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி வாகனங்களை புதுப்பிக்கிறது வீடு மாறுறது அல்லது வீடு கட்டுறது இடம் வாங்கிறது விவசாய நிலங்களால் நன்மை பெறுவது சுகமேன்மை ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது உங்களுடைய தேவைகள் முழுமையாக பூர்த்தி அடையும் மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி சொல்லலாம் அது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கலைத்துறை சினிமா விளையாட்டு உங்களுடைய தனித்திறமையில் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய தனித்திறமை எதுவாயினும் அதை இவ்வுலகுக்கு சாதித்து காட்டுவீங்க உங்களால் முடிஞ்ச விஷயத்தை முடிச்சு காட்டுவீங்க அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு காதல் வயப்படுறது காதலில் வெற்றி பெறுறது குழந்தை பாக்கியம் கிடைப்பது ஒரு விதத்தில் வருட மையப்பகுதிக்கு பிறகு செல்வாக்கு சொல்வாக்கு கெளரவம் புகழ் மதிப்பு மரியாதை கூடுவது உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு அங்கீகாரம் காதல் வயப்படுறது காதலில் வெற்றி பெறுறது காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு அதன் மூலம் முன்னேற்றமும் உண்டு குலதெய்வ அருள் கிடைக்கும் வெற்றி பெறுவீங்க பேர் புகழ் கௌரவ பதவி கட்டாயமாக கிடைக்கும் நீங்கள் செய்கிற விஷயத்துக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் உங்களுடைய மரியாதை கூடும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதன் மூலம் யோகமும் உண்டு குழந்தைகளால் நன்மை உண்டு குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி வருத்தப்பட்டு இருந்த பெற்றோர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் மன வருத்தம் நிச்சயம் நீங்கும் பிள்ளைங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்கிறதுன்னு அதி அற்புதமான நன்மைகள் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு வேலை கிடைக்கிறது செய்கிறது ரொம்ப நல்லது அதாவது நீங்கள் படித்தது ஒரு விஷயம் பட் கிடைக்கிற வேலை என் படிப்புக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சில விஷயங்கள இக்காலகட்டம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல உயர் அதிகாரி சக பணியாளர்கள் சிறிதளவு வாக்குவாதம் இருந்தாலும் கூட உங்கள் உழைப்பு அவர்களுக்கு நிச்சயம் குறை சொல்ல மாட்டாங்க நீங்கள் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் உங்களை என்ன தான் வந்து சில விஷயங்களில் கோவப்பட்டாலும் உங்களை அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க உங்கள் பக்கம் நிற்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயமாக கவனம் செலுத்தணும் ஹெல்த் இஷ்யூ மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஒரு விதத்தில் கடனிலிருந்து படிப்படியாக மீள்வாங்க சிலர் கடனை உடனே வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதிலேருந்து மீண்டு வருவாங்க அதே சேம் டைம் சிலருடைய செயல் ஒரு விதத்தில் அவங்களுடைய தேவைக்கான கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சுப கடன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வீட்டில் ஒரு சுப காரியம் ஒரு வாகனத்தை புதுப்பிக்கிறீங்க வீடு மாறுறீங்க வீட்டுக்கு தேவையை பூர்த்தி போது அதற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கான கடன் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கானதாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வாழ்க்கை துணை அமைவது சிறப்பு கட்டாயமாக நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க நல்ல தொழில் கூட்டாளி அமைவாங்க நல்ல பங்காளிகள்டே இருந்து அந்த கருத்து வேறுபாடு முற்றிலும் விலகும் வாழ்க்கை துணை இதுவரணும் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கல உங்களுடைய முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு கிடையாது நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க ஒன்று சொல்கிறது நீங்கள் கிழக்கு அப்படின்னு சொல்லுன்னா அவங்க உடனே மேற்குன்னுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக தீரும் அது ரொம்ப நல்ல விஷயம்னே சொல்லலாம் அதே மாதிரி தொடர்புகள் நல்லாயிருக்கும் தொழில் கூட்டாளிகள் பங்காளிகள் இந்த சமுதாயம் உங்களுக்கு நன்மையை செய்யும் இதுவரையிலும் நீங்கள் சமுதாயத்துக்காக எவ்வளோ வேணாலும் செஞ்சுருக்கலாம் ஏமாற்றத்தை மட்டும்தான் சந்திச்சிருப்பீங்க நீங்கள் எவ்வளோ கொடுத்து உதவி இருந்தாலும் யாரும் உங்களுக்கு உதவி செய்ய தேவையில்லை நான் இருக்கேன்ற ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டாங்க அது மாதிரி உங்களால் உதவி பெற்றவங்க எவ்வளோ வளர்ச்சி வந்தாலும் உங்களுக்கு உதவ அவர்களுக்கு மனம் இருக்காது அதாவது உங்களை ஒரு ஏனி மாதிரி பயன்படுத்தி மேலே ஏறி செல்கிறவங்க சென்றுட்டு தான் இருப்பாங்க இயல்பாகவே இந்த துளாராசிக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யோக காலமே கூட நம்பிக்கையாக இருங்க உங்கள் உங்களுடைய பலத்தை உலகம் அறியும் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்களை கண்டும் காணாமல் சிலர் போயிருப்பாங்க உங்களுடைய தேவை அறிஞ்சும் சிலர் உதவி இருக்க மாட்டாங்க அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டுறது தலை நிமிந்து காட்டக்கூடிய காலம் இது உங்களுக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த காலம் கண்டிப்பாக இது உங்களுக்கான முயற்சி உங்களுடைய உழைப்புக்கான உயர்வு நிச்சயமாக அதுக்கான வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது தான் வந்து உண்மை அதனால் இயல்பாகவே இந்த துளராசிக்கு இது யோகத்தையும் ஏற்றத்தையும் வளர்ச்சியை தரக்கூடிய காலம் இது நிச்சயமாக நல்லாயிருக்கும் எதை பற்றியும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதிர்ஷ்டமேன்மை உண்டு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றபடி வெளிநாடு வெளி ஒரு பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கட்டாயமாக தரும் தந்தை வழி உறவுகள் ஒரு விதத்தில் இந்த வழியிட முற்பகுதியை விட பிற்பகுதி எல்லா விதத்திலுமே உங்களுக்கு டபுள் ஸ்ட்ராங் நன்மை உண்டு முற்பகுதி கிடைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் முன்ன பின்ன இருக்கும் ஆனால் பிற்பகுதி சொன்னால் சொன்ன மாதிரி பலன் கிடைக்க நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு நிச்சயமாகவே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதத்தில் உயர்ந்த மனிதர்களின் உதவியை பெறுவீங்க தந்தை வர்க்கம் தந்தை அல்லது உங்களுக்கு உதவியாக இருக்கிறது யோகம் பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது கோவில் குளங்களுக்கு சென்று வர்றது புனித யாத்திரை புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றதுன்னு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்றும் தப்பு கிடையாது யோகத்தை எட்டி பிடிக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நன்மை உண்டு கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் உயர் அதிகாரிகள் புகழ் பெறுவது தந்தை சொத்து தந்தை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது தந்தை வர்க்கத்தோடு இருந்து வந்த பிரச்சனைகள் முற்றிலும் விலகும் சுபகாரியம் நடக்கும் சுப செய்தியம் வரும் தந்தையின் சொத்து உங்களை வந்து சேரும்ன்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் சார்ந்த முயற்சிகளிலும் இந்த ஆண்டு யோகத்தை தரும் ஆண்டு நல்ல முன்னேற்றத்தை தரும் நல்ல வளர்ச்சியை தரும் உழைப்பின் உயர்வு தரும் நீங்கள் கடந்த வருடம் உழைப்பு எவ்வளோ கொடுத்துருந்தாலும் அவ்வளோ நன்மையை நீங்கள் அந்த இடத்துல பெற்றிருக்க முடியாது உங்களுக்கே தெரியும் நம்ம உழைக்கிறதுக்கும் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் மனசில் போயிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டம் அந்த பெண்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடச்சிடும் நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்ல வாழ்வியல் முன்னேற்றம் உண்டு பொருளாதார நிலையில் நல்ல உயர்ந்த நிலையை எட்டி பிடிக்கக்கூடிய காலமாக தொழில் வியாபாரத்தில் போட்டிகளையும் கடந்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க லாபமேன்மை இந்த ஆண்டு சிறப்பு தாங்க இருந்தாலும் கூட உங்களுக்கு அதில் பெரிய ஒரு திருப்தியே ஏற்படாது எவ்வளோ வந்தாலும் உழைப்புக்கானது வரலையேன்ற ஒரு அதிருப்தி தான் இருந்தாலும் உங்கள் நல்ல மனசுக்கு இந்த காலகட்டம் நல்லதே நடக்கும் தான் வந்து உண்மை ஏன்னா துளாராசியை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவங்க தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே அந்த மாதிரி இருக்கிறதுனால இவர்களுக்கு நிச்சயமாக இது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அவங்களுக்கான முயற்சி அவங்களுடைய வளர்ச்சின்ற மாதிரி அவங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றியையும் பேர் புகழையும் தரும் நிச்சயமாக நற்பலன்கள் பலன்களை அனுபவிப்பாங்க கடந்த காலகட்டத்தை காட்டிலும் இந்த காலகட்டம் விரயம் தூக்கமின்மை ஒரு விதத்தில் மனக்குழப்பம் தூக்கம் கிடையாது நேரத்துக்கு தூங்கலை இந்த மாதிரி இருந்த ப்ராப்ளம் நிச்சயமாக நீங்கும் அது உங்களுக்கு யோகம் தானே ஒரு விதத்தில் இந்த ஆண்டு துளாராசி அவங்களுடைய உழைப்பு என்னவோ அதற்கான உயர்வை இப்போ பெறுவாங்க அந்தளவுக்கு வளர்ச்சி அடைவாங்க வாழ்வியல் முன்னேற்றம் இந்த ஆண்டில் நிச்சயமாக வந்து உங்களுக்கு உண்டு உங்களுடைய முன்னேற்றத்தையும் உங்களுடைய வளர்ச்சியையும் உங்களை தாழ்த்தி பேசினவங்க அல்லது தாழ்த்தி பார்த்தவங்க பார்த்துக்குவாங்க அவங்க அதை உணர்வாங்க உங்களால் முடிஞ்சதை நீங்கள் காட்டும்போது உங்களால் முடியுன்றதை அவங்களால நம்ப முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை நல்லாவே இருக்கும் வேலை தொழில் வியாபாரம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் குடும்பம் அமைவது குழந்தை பாக்கியம் வெளி ஒரு வெளிநாடு இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு நன்மை தான் கலைத்துறை விளையாட்டுத்துறை உங்களுடைய முயற்சிகள் அரசு உத்தியோகம் இந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து இந்த துளாராசிக்கு சூப்பராக இருக்கும் தூள் கலப்பக்கூடிய ஒரு காலம் தான் இது இந்த காணொலி பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக்